विजय की तोलिए कम தளபதி விஜய் தற்போது தமிழ் சினிமாவில் முதன்மை நாயகனாக பலம் வந்து கொண்டிருக்காரு. இவரை வைத்து படம் தயாரித்த பல தயாரிப்பாளர்கள் போட்டி போட்டு காத்துட்டு இருக்காங்க. சமீப காலமாக விஜயின் படங்கள் அனைத்துமே 200 கோடிகளுக்கு மேல் வசூல் சாதனை படைத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு 100 கோடி சம்பளம் கொடுக்கவும் தயாராக இருக்காங்க. இந்த நிலையில் விஜயின் எதிர்காலத்தை பற்றி பாப்புலர் ஜோதிடர் பாலாஜி ஹாசன் கூறியுள்ளது விஜய் ரசிகர்களை கொண்டாட வைத்திருக்கு. மீம்ஸ் மூலம் பிரபலமானவர் பாலாஜி ஹாசன். அவர் ஒரு தொலைக்காட்சி தளபதி விஜய் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகி வெளியீட்டிற்கு தயாராக இருக்கும் திரைப்படம் மாஸ்டர். இந்த படத்தின் வெளியீட்டு தேதியை உறுதி செய்ய முடியாமல் தடுமாறிட்டு இருக்காங்க படக்குழு. அடுத்ததாக தளபதி 65 படத்திற்காக சன் பிக்சர்ஸ் ஒரு படம் செய்து கொடுக்க இருக்காரு. இன்னும் அதிகாரப்பூர்வமாக தகவல்கள் வெளிவரவில்லை என்றாலும் அரசல் புரசலாக அனைத்து செய்திகளும் வெளிவந்திருக்கு. அது மட்டுமில்லாமல் துப்பாக்கி கத்தி சர்க்கார் ஆகிய படங்களுக்கு பிறகு 4வது முறையாக தளபதி விஜயுடன் முருகதாஸ் கூட்டணி அமைக்க இருக்காரு. இதனால் இப்பொழுதே படத்திற்கு பெரிய எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கு. முருகதாசின் சமீபத்திய படங்கள் தோல்வியை தழுவினாலும் விஜயுடன் சேர்ந்தால் கண்டிப்பாக பிரம்மாண்டமாக இருக்கும் என எதிர்பார்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்கு. இயக்குனர் யாராகினும் இசையமைப்பாளர் SS தமன் தான் அந்த படத்திற்கு இசையமைக்கிறார் என்று பலரும் தெரிவித்திருக்காங்க. இந்த நிலையில் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு தமன் ட்விட்டரில் தளபதி 65 இசையமைப்பாளராக நான் தான் பணிபுரிகிறேன் என்று அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்காரு. மெர்சல் படத்தின் போதே தமனும் விஜயும் இணைவதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. தற்பொழுது இது உண்மையாக இருக்கு. SS தமன் தெலுங்கு திரையுலகில் முன்னணி இசையமைப்பாளராக பலம் வந்துட்டு இருக்காரு. கடைசியாக அல வைகுந்தபுரம்லு படத்திற்கு இசையமைத்த பாடல்கள் பட்டு தொட்டி எங்கும் கிட்டடித்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தளபதி விஜய் முருகதாஸ் கூட்டணியில் புதுவரவாக புதிய இசையமைப்பாளர்கள் களமிறங்க இருக்காங்க. தெலுங்கில் நம்பர் 1 இசையமைப்பாளராக பலம் வரும் தமன் தமிழில் சரியான இடம் கிடைக்காமல் தடுமாறிட்டு இருக்காரு. அவருக்கு தளபதி 65 படத்தில் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. மேலும் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு வாழ்த்து தெரிவித்த தமன் தளபதி 65 படத்தில் எத்தனை பாடல்கள் உள்ளது என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்காரு. தளபதி 65 படத்தில் மொத்தம் 5 பாடல்கள் இருக்காம். அதில் முதல் பாடல் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருக்காரு. இதனால் தளபதி ரசிகர்களின் எதிர்பார்ப்பு இரட்டிப்பாக இருக்கு. இது குறித்து தமன் ட்விட்டரில் கூறும்பொழுது அண்ணா உங்களுக்கான முதல் பாடலுக்கு டியூன் வெயிட்டிங், என்னுடைய இசை கனவு விரைவில் தொடங்க உள்ளது என குறிப்பிட்டிருக்காரு. தமனின் இசையை அவ்வப்பொழுது கேட்டு விஜய் அவரை பாராட்டி வருகிறாராம். கீர்த்தி சுரேஷிற்கு கிடைத்த மாசான வாய்ப்பு. கோபி நயினார் இயக்கத்தில் நயன்தாரா மதிவதனி IAS ஆக நடித்த அறம் படம் கடந்த 2017 ஆண்டு நவம்பர் மாதம் வெளியாகி சூப்பர் ஹிட் ஆனது. ஆழ்துளை கிணற்றில் விழும் குழந்தையை காப்பாற்றுவதை மையமாக வைத்து படம் எடுக்கப்பட்டிருந்தது. படத்தை பார்த்த அனைவரும் நயன்தாராவின் நடிப்பை பாராட்டியிருந்தாங்க. இதையடுத்து அறம் படத்தின் 2வது பாகத்தை எடுக்க தயாரானார் கோபி நயினார். 2018 ஆண்டு செப்டம்பர் மாதம் அறம் படத்தின் 2வது பாகத்திற்கான ஷூட்டிங் துவங்கும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் அறிவித்தபடி படப்பிடிப்பு துவங்கவில்லை. நயன்தாரா அந்த படத்தில் நடிக்க முடியாமல் போனது. இதையடுத்து சமந்தாவிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அறம் 2வது பாகம் வராது என்று நினைத்த நிலையில் தற்பொழுது அது குறித்த தகவல் வெளியாகிருக்கு. அதாவது அறம் 2வது பாகத்தில் மதிவதனியாக நடிக்குமாறு கோபி நயினார் கீர்த்தி சுரேஷிடம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காராம். பவர்ஃபுல்லான கதாபாத்திரத்தில் நடிக்க கீர்த்தி சுரேஷ் ஒப்புக்கொள்வாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.